வணக்கம் நேயர்களே, காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேரவையில் இன்றைக்கு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார். இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பில் ஈடுபட்டிருக்கின்றனர். தங்களை பேச மறுத்ததாக கூறி அதிமுகவினர் வெளிநடப்பில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் குடியுரிமை பெற்று வாழ நினைக்கும் இலங்கை தமிழரின் உரிமையை சிஏஏ பறிக்கிறது என்றும், குடியுரிமை திருத்த சட்டம் மத நல்லிணக்கம் மதச்சார்பின்மை கோட்பாடுகளுக்கு உகந்ததாக இல்லை என்று கூறி இதனை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதற்கு பதிலளித்திருக்கும் பாஜக சட்டப்பேரவை தலைவர், மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம் இந்தியாவில் வசிக்கும் இஸ்லாமியருக்கு எந்தவிதமான பாதகத்தையும் ஏற்படுத்தாது, அவர்களுக்கு எதிரான சட்டம் இல்லை என்று விளக்கம் அளித்திருக்கிறார். தொடர்ச்சியாக பாஜக தரப்பில் இருந்து இவ்வாறான விளக்கம் அளிக்கப்பட்டு வருவதையும் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானம் என்பது இஸ்லாமியர் ஈழத்தமிழர் நலனை அக்கறையை அடிப்படையாக கொண்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் என்று ஒரு தரப்பு கூறினாலும், மறுபக்கம் பாரதிய ஜனதா கட்சி மோடி எதிர்ப்புதான் இந்த தீர்மானத்தின் அடிநாதம் இருக்கிறது என்ற விமர்சன பார்வையும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. வெறும் அடையாள அரசியலுக்காக இது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்ற பார்வை முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில், இந்த தீர்மானம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, இந்த தீர்மானத்திற்கு மத்திய அரசு செவி சாய்க்குமா என்பது பிரதான கேள்வியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய காலத்தின் குரல் பயணிக்க இருக்கிறது. நம்மோடு நால்வர் சிறப்பு விருந்தினர்களாக இணைகின்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் ரவிக்குமார், மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு தைமூன் அன்சாரி, அரசியல் விமர்சகர்கள் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, திரு ஸ்ரீராம் ஆகியோர் இணைகின்றனர். விருந்தினர்களுக்கு வணக்கம். திரு ரவிக்குமார், உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார். இது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற அல்லது இஸ்லாமிய ஈழத்தமிழர் நலனை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல மத்திய அரசு மோடி அரசை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் நிறைவேற்றப்பட்டதா, எப்படி பார்க்கலாம்? இது எல்லோருக்குமே எதிரான ஒரு சட்டம், இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பது ஏதோ முஸ்லீம்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் எதிரானது மட்டுமல்ல, இது இங்கே வாழ்கிற அனைத்து குடிமக்களுக்குமே சிக்கலை உண்டு பண்ணக்கூடிய சட்டம். ஏன்னு சொன்னால், இந்த சிஏஏ என்பதோடு சேர்த்து அவங்க கூடவே என்ஆர்சி, நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ங்கிறத வந்து உருவாக்குறாங்க. அதாவது இங்கே இருக்கிற குடிமக்களுடைய ஒரு பேரேடு வந்து உருவாக்கப்படுது. அந்த குடிமக்கள், இங்கே இருக்கிற நீங்களோ நானோ என்ன பண்ணணும்னா, நாம் இந்த நாட்டுடைய குடிமகன்தான் என்பதை நிரூபிக்கணும் அவங்ககிட்ட போய் அரசாங்கத்துக்கு முன்னால். அதுக்கு குறிப்பிட்ட ஆவணங்களை சொல்லுவாங்க, இந்தந்த ஆவணங்கள்லாம் நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி யாரெல்லாம் ஆவணங்களை கொடுக்கலையோ அவங்கள பிரித்து தனியாக ஒரு திறந்தவெளி சிறைச்சாலைகள் இதுக்காக வந்து உருவாக்கப்படும். அந்த சிறைச்சாலைகளில் அவங்கள கொண்டு போய் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அதுக்காக அமைக்கப்படுற ஒரு கமிஷன் இருக்கும், அதில் வந்து அவங்க திரும்ப திரும்ப போயிட்டு சொல்லி திரும்ப அந்த ஆவணங்களை காட்டி அவங்களால ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா அவங்க இந்திய குடிமக்களாக வந்து கருதப்படுவாங்க. இல்லைன்னா இந்திய குடிமக்கள் இல்லைன்னு அவங்களுக்கு அது இருக்கிற எல்லா உரிமைகளும் வந்து பறிக்கப்பட்டு ஊடுருவல்காரர்களுக்காக மட்டும்தான், எல்லாருக்கும் இது பொருந்தாது. அதாவது 100% எந்த சிக்கலும் வராது. ஏன் தேவையற்ற அச்சத்தை தொடர்ந்து எதிர்கட்சிகள் மக்கள் மத்தியில விதைச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாங்களே. 2019 இருந்து நிறைய விவாதம் இது தொடர்பாக நம்ம பங்கெடுத்திருக்கிறோம், நீங்களும் பங்கேற்று கருத்து பேசியிருக்கிறீங்க. ஆனாலும் இந்திய இஸ்லாமியர்களுக்கோ மற்ற யாருக்கோ எந்த சிக்கலும் வராது, சட்டவிரோதிகளுக்கும் ஊடுருவல்காரர்களுக்கு மட்டும்தான் சிக்கல் வரும், அப்புறம் ஏன் தேவையற்ற அச்சம்னு கேட்கிறாங்க. இது ஒன்றிய அரசு சொல்கிற பெரிய பொய். இந்த சட்டம் என்ன செய்யும் என்பதை நீங்க வந்து பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கணும்னா நீங்க அஸ்ஸாமுக்கு போகணும். அஸ்ஸாம்ல ஏற்கனவே வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்க, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவங்க, அவங்க எல்லாம் கூட இன்னைக்கு குடியுரிமை இல்லைன்னு மறுக்கப்பட்டிருக்காங்க. அவங்களே ப்ரூவ் பண்ண முடியல. இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கு. அங்க அஸ்ஸாமில் ஏராளமாக இது மாதிரியான திறந்தவெளி சிறைகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இதை வந்து அவங்க தடுப்பு முகாம்கள்னு பேரில் இப்போ நீங்கள் மாற்றிருக்காங்க. ஆனால் அது வந்து அந்த சிறைகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அங்கே அஸ்ஸாமில் மட்டுமல்ல, இன்னைக்கு பாஜக ஆளுகிற எல்லா மாநிலங்கள்லையும் இந்த மாதிரியான திறந்தவெளி சிறைகளை கட்டுறதுக்கு அங்கேருந்து உத்தரவு, உள்துறை அமைச்சர்லேருந்து உத்தரவு போட்டு அதுக்கான இடங்கள் கண்டறியப்பட்டு அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு.
ஸோ இது வந்து இவங்க சொல்கிற இந்த பொய் இருக்குது பாருங்க, இது வந்து யாருக்கும் பாதிப்பு வராது, யாருக்கும் எந்த கெடு வராதுங்கிறத நீங்கள் அசாமில் போய் அந்த முகாமில் இருக்கிற அசாமியர்கள் அவங்கெல்லாம் இந்திய குடிமக்கள் தான், யாரும் வெளியிலேருந்து வந்தவங்க கிடையாது, அவங்கெல்லாம் என்ன பாடுபடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இன்னும் குறிப்பாக நான் சொல்லணும்னா, இதை பற்றி ஒரு நேரடியாக போய் ஆய்வு செய்து சுசித்ரா விஜயன் அப்படிங்கிறவங்க மிட் நைட் பார்டர்னு ஒரு நூலை எழுதியிருக்காங்க. அதில் வந்து புள்ளிவரங்களோடு புகைப்படங்களோடு இது எல்லாம் வெளியில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியாக வந்து யதார்த்தம் இருக்கும்போது அதை எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னா அப்ப யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுக்கு எதுக்கு ஒரு சட்டத்தை நீங்க கொண்டு வரீங்க? நாட்டின் பாதுகாப்புன்னு சொல்றாங்க, ஊடுருவல்காரர்கள் அண்டை நாடுகள்ல இருந்து உள்ள நுழைஞ்சு நம்ம நாட்டினுடைய ஒற்றுமையை ஜனநாயகத்தை சீர்குலைக்க சதி செய்யறாங்க. அகதிகளுக்கும் ஊடுருவல்காரர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அகதிகள் அடையாளத்தை வெளிப்படையா காட்டிடுவாங்க, ஆனா ஊடுருவல்காரர்கள்கிட்ட அடையாளங்கள் இருக்காது. அவர்களை கண்டறிந்து நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கை. இப்ப நாட்டின் பாதுகாப்புல நம்ம சமரசம் செஞ்சுக்க முடியுமா? இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? நாட்டின் பாதுகாப்புல யாரும் சமரசம் செய்து கொள்ள சொல்லல. இப்ப இதுல என்ன நடந்திருக்குன்னா, இப்ப நீ அகதி ஊடுருவக்காரன்னு யாருமே பிரிக்கவே முடியாது. ஏன்னா அகதிகளுக்குன்னு இந்தியாவில் சட்டமே கிடையாது. இங்க வந்து ஏன் இந்த சட்டம் இல்லைன்னு சொன்னா, ஐநா சபை வந்து இது கேரளத்தால 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு 2 ஒப்பந்தங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுல 165 நாடுகள் கையெழுத்திட்டு இருக்கு, ஆனா இந்தியா கையெழுத்திடவே இல்லை. இதனால இந்தியாவுக்குள்ளார இருக்கிற இப்ப பல நாடுகளை சேர்ந்தவர்கள் வந்திருக்காங்க, தஞ்சம் வந்திருக்காங்க, ஆப்கானிஸ்தான்ல இருந்து கூட இப்ப அண்மையில நிறைய பேர் வந்திருக்காங்க. இவங்களை எல்லாரையும் நம்ம என்னன்னு சொல்றோம், நீங்களே கூப்பிட்டு வந்து இன்னைக்கு முகாமில் தங்க வச்சோம். இன்னைக்கு வந்து 30 ஆண்டுகளாக ஈழத்தமிழர்கள் வந்து முகாம்கள்ல இங்க இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அவங்கள வந்து முகாமில் கொண்டாந்து தங்க வச்சது, அவங்கள வரவேற்றது எல்லாமே நம்ம அரசாங்கம் தான் செஞ்சது, ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கம் தான் செஞ்சது. ஆனா இன்னைக்கு கோர்ட்ல என்ன போய் சொல்றாங்கன்னா, அவங்கெல்லாம் வந்து சட்டவிரோத குடியேறிகள், இல்லீகல் மைக்ரன்ஸ் சொல்றாங்க. அவங்க என்ன சட்டவிரோதமாக வந்தாங்க? நீங்கள் போட்டு வச்சு நீங்கள் அவங்கள கூப்பிட்டு வரலையா? இது எப்படி வந்து அவங்கள ரிசீவ் பண்ணலையா? நீங்கள் போய் மாவட்ட ஆட்சியர்கள் அரச அதிகாரிகள்லாம் போய் அவங்கள ரிசீவ் பண்ணி கொண்டாந்து முகாமில் வைக்கலையா? இன்றைக்கி 30 வருஷமாக அவங்களுக்கு எல்லா உதவிகளையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இல்லையா? அப்போ வந்து எப்படி அவங்கள சட்டவிரோத குடியேறிகள் சொல்கிறோம்? இப்போ பிரச்சனை என்னன்னா, அவங்கள டீல் பண்ணுறதுக்குன்னு சட்டம் கிடையாது. எனவே இவங்களை வந்து இன்ஃபில்ட்ரேட்டர் இன்ஃபில்ட்ரேட்டர்ன்னு சொல்லணும்னா, இன்ஃபில்ட்ரேட்டர்ஸை பார்க்கறதுக்கு தானே இத்தனை படைகள் வச்சுருக்கீங்க. எல்லை பாதுகாப்பு படை இருக்குது, துணை இராணுவ படைகள் இருக்குது, இராணுவம் இருக்குது, அதுக்கான இராணுவ உளவு பிரிவு இருக்குது. இதெல்லாம் பார்த்து அவங்களெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அது அதுக்கு ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் நீங்கள் வந்து ஏன் வந்து பிராண்ட் பண்ணால் அதுவும் நான் வந்து சொல்றது அயல்நாட்டவர்கள், இவங்க சொல்ற அயல்நாட்டவர்களை பத்தி இல்ல, நான் சொல்றது இந்த சிஏஏ சட்டம் நம்முடைய நாட்டு மக்களை குறிவைத்து இங்க நமக்க. இப்ப நீங்க வந்து 3 தலைமுறைக்கு முன்னால நீங்க ஒரு டாக்குமெண்ட் எடுத்துருவாங்க, அதை நீங்க இந்த நாட்டு குடிமகன் தான் நிரூபிக்கணும்னு சொன்னா உங்ககிட்ட இருக்குமா, என்கிட்ட இருக்குமா? இன்னைக்கு இதே மாதிரி நிலைமை, ஒரு பழங்குடி மக்கள் சாதி சான்றிதழை பெற முடியல, அல்லாடிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு. வெறும் நீங்க ஆடியோ விசாரிச்சு கொடுக்கணும்னு சொல்லும் போது அதுக்கே வந்து அவங்கள ப்ரூவ் பண்ண முடியல, அவங்கள வந்து ஆந்த்ரோபாலஜிஸ்ட வச்சு பரிசோதனை பண்ணுங்க அப்படி இப்படிங்கிறான். நீங்க ஒட்டுமொத்தமா எல்லா குடிமக்களும் போய் நீங்க வந்து இந்த நாட்டு குடிமக்கள் தான் நீங்க ப்ரூவ் பண்ணிக்கணும்னு சொன்னா என்ன ஆகுறது? இதை தான் இந்த சட்டம் சொல்லுது. அது எனவே இது வந்து அயல்நாட்டவருக்கு மட்டும் எதிரானது அப்படின்னு பார்க்க வேண்டியில்ல, இது நம்முடைய குடிமக்கள், உள்நாட்டு குடிமக்களை குறிவைத்து தான் இந்த சட்டமே கொண்டு வரப்பட்டிருக்காங்க. பல விஷயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறீங்க திரு ரகுமா, தொடர்ந்து பேசலாம். திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, இந்திய நாட்டின் ஒற்றுமையையும் மத நல்லிணக்கத்தையும் போற்றி பாதுகாக்கவும் அரசமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மதச்சார்பின்மை கோட்பாட்டை நிலைநிறுத்தவும் ஒன்றிய அரசின் குடியுரிமை திருத்த சட்டம் 2019 ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். நாட்டினுடைய மத நல்லிணக்கம் ஒற்றுமைக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய சட்டம் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு, எப்படி பாக்குறீங்க? வணக்கம் தம்பி தமிழரசன். எனக்கு முன்னாடி பேசிய திமுக நண்பர் ரவிக்குமார் அவர்கள் சொன்னாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இல்ல சார், அவர் தான் சார் வந்து கோர்ட்ல வந்து அபிடவிட் ஃபைல் பண்ணிருக்காரு திமுக மெம்பர். தனிப்பட்ட ரீதியிலான பேச்சுகள் வேண்டாம், கருத்தியல் ரீதியா நம்ம பேசுவோம். திரு கருத்தியல் ரீதியா பேசிடுறேங்க, ஏன்னா முக்கியமா விஷயம் சொல்றேன் கேளுங்க. என்ஆர்சிக்கும் சிஏஏக்கும் இப்ப சிஏஏ 2019க்கும் நேஷனல் ரிஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஷிப்புக்கும் சம்பந்தமே இல்லை. அதுல ஏதாவது ஒரு இடத்துல தமிழக முதல்வரோ இல்ல நண்பர் ரவிக்குமாரோ
எங்க சொல்லிருக்கு சிஏஏல எங்க சொல்லிருக்கு ஏதாவது ஒரு இடத்துல என்ஆர்சி இருக்குன்னு சொல்லுங்க சார். நான் ஒரு புத்தகமா எழுதியிருக்கேன், அதுல எப்படி சம்பந்தம் இருக்குன்னு நான் ஒரு நூலே எழுதியிருக்கேன், உங்களுக்கு வேணா அனுப்புறேன். நான் ஒரு நூலே எழுதியிருக்கேன், 2019 ஒரு நூலே எழுதியிருக்கேன், அபராதிகளின் காலம்னு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நான் அனுப்பிவிங்க. நான் என்ன சொல்றேன், சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் 2019 ஒரு என்ஆர்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீடைல்ஸ் இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்க, அந்த அமெண்ட்மெண்ட் பில்லுல சொல்லுங்க. நீங்க சிஏஏவையும் என்ஆர்சியும் லிங்க் பண்ணி நீங்க பேசுறது அரசியல் செய்வது அது வந்து உங்களுடைய தார்மீக உரிமை, அதுல நான் தலையிடவில்லை. ஆனா அந்த சட்டத்துல ஏதாவது ஒரு இடத்துல என்ஆர்சியை பேஸ் பண்ணி தான் நாங்க இந்த சிஏஏன்றது எதனுடைய இந்த சட்டம் 2019 வந்திருக்கிற சட்டத்தினுடைய உண்மையான டீடைல்ஸ் என்ன, அதாவது 2014 டிசம்பருக்கு முன் இந்தியாவில் குடியேறிய சிறு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷினுடைய சிறுபான்மை கம்யூனிட்டி, அதுவும் ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன்னால இந்தியாவுக்கு வந்து குடியேறியவர்கள் இங்கே சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணா கிடைக்கும், இதுதான் அந்த சட்டம் சொல்றது. அது தவிர வேற ஏதாவது சொல்லியிருக்கான்னு சொல்லுங்க. இதுல மத ரீதியிலான பாகுபாடு அப்படிங்கறது இருக்கா? இப்ப ஆப்கன் விவகாரத்தை நம்ம சமீபத்தில் எடுத்துப்போம். இப்ப ஆப்கன்ல இருந்து இந்துக்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் எல்லாரும் வர்றாங்க. ஆப்கன்ல இருந்து நம்ம காட்சிகளை பாக்குறோம். தாலிபான்களின் ஆட்சி அங்க பொறுக்க முடியாம பிளைட்ல எல்லாம் தொங்கிட்டு உயிரை விட்ட நிலைமை, அங்கிருந்து ஓடி வர்றாங்க. இப்ப அவர்களையே நம்ம மத ரீதியா பாகுபாடுபடுத்தி பிரிக்கணும். அங்கிருந்து வரக்கூடிய இந்துக்கள் பௌத்தர்கள் பார்சிகள் சீக்கியர்கள் மட்டும்தான் மனிதர்களா? அங்கிருந்து இங்க தஞ்சம் படைக்க இங்க வந்து வாழணும்னு நினைக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அந்த உரிமை மறுக்கப்படுதுன்னா இது எப்படி நியாயமான ஒரு சட்டமா இருக்க முடியும்? கண்டிப்பா நியாயமான சட்டம் தான். அங்கிருந்து வருபவர்களுக்கு இங்க அகதிகளாக கொடுக்கப்படாது, ஆர் இங்க இந்த நாட்டுக்குள்ள உங்களை விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சட்டத்துல. 2014 டிசம்பருக்கு முன் குடியேறிய சிறுபான்மையினர், அதாவது இந்த மூன்று நாட்டில் இருந்து வந்திருக்கக்கூடிய சிறுபான்மையினர், அதுவும் ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன்னால வந்திருக்கக்கூடிய சிறுபான்மையினர், அவர் சிட்டிசன்ஷிப் கோரினால் கொடுக்கப்படும். இதுதான் சார் சொல்லியிருக்கு. நீங்க யாரும் வரக்கூடாது, இஸ்லாமியர்கள் அங்கீது வரக்கூடாது, அவர்களுக்கு உயிருக்கு பயம் இருந்தால் வரக்கூடாது, ஏதாவது சொல்லியிருக்கா? இல்ல, அகதிகளுக்கும் இங்க வந்து வாழக்கூடிய குடியுரிமை தொடர்பான அந்த சிக்கலுக்கும் வேறுபாடு இருக்கு இல்லையா? எதுக்குங்க நாங்க ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும்? அங்கிருந்து இந்த நாட்டிலிருந்து சென்ற ஒரு இந்துவோ இல்ல அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துவரோ சீக்கியரோ அங்கே பெரும்பான்மையினரால் விரட்டப்பட்டு அவர்களுடைய மத ரீதியாக அவர்கள் துன்புறுத்தப்பட்டு விரட்டப்பட்டால் யாரு அடைக்கலம் கொடுப்பது? அது இந்தியா கொடுக்கறன்னு சொல்றோம். ஏன்னா எங்களுடைய பக்கத்து நாடா இருக்கீங்க, எங்களுடைய பார்டர் ஸ்டேட்டா இருக்கீங்க, அங்க வருவதனால உங்களுக்கு கொடுக்கறோம். மனிதாபிமானம் ஒண்ணு கிடையாதா? ஊர்ல இருக்க எல்லாருக்கும் கொடுக்கணுமானா? உலகிற்கே அகிம்சையை போதித்த ஒரு நாடு, அன்பை போதிக்கக்கூடிய நாடு, ஜனநாயக நாடு. தேவையில்லை, சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது சார். அப்படின்னா நீங்க வந்து எந்த நாட்டில இருந்து வேணா இங்க வந்து இருக்கலாம், எல்லாருக்கும் உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு தனி வழி இருக்கு. செக்ஷன் 5 ஆஃப் தி சிட்டிசன்ஷிப் ஆக்ட் போய் படிச்சு பாருங்க. ஒரிஜினல் சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ல நீங்க இந்த நாட்டில் வெறி வேறு யாரு வந்து இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு வழி இருக்கு, சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணுவதற்கு உண்டான வழி இருக்கு. அதுவும் இல்லைன்னு சொல்லலை எங்கேயுமே. அதை எடுத்து விட்டாங்களா? அந்த இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 அதை எடுத்து விட்டாங்களா? ஒரு சிறப்பு சலுகை இந்த 3-4 சமூகத்தினர், அதுவும் அந்த நாட்டுல நீங்க மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு. சார், பாகிஸ்தான்ல எத்தனை குழந்தைகளை பார்த்தோம் சார், போர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி கன்வெர்ட் பண்றாங்க, அவர்களுக்கெல்லாம் நம்ம பாதுகாப்பு கொடுக்க வேண்டாமா? அது மனிதாபிமானம் இல்லையா? என்ன பேசுறீங்க நீங்க? சரி, மத்த சிட்டிசன்ஷிப் கேக்குற குடியுரிமை கேக்குறவங்களுக்கு அந்த அந்த சட்டத்துல இருந்து எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டோமா? எதுவும் கிடையாது. இல்ல, இவங்களுக்கு வழி எளிமைப்படுத்தப்படுது. நீங்க சொல்லக்கூடிய அதே கட்டாயத்தின் படியில யாராவது அங்க நிர்பந்திக்கப்பட்டாலோ இல்ல வன்முறைக்கு ஆட்பட்டாலோ அந்த இடத்துல மதம் வேலை செய்யுதுல. முஸ்லீம்னா உனக்கு கிடையாது, ஹிந்துவோ கிறிஸ்டினோ பார்சியோ பௌத்தமோ உனக்கு மட்டும் வேலை செய்யுது அப்படின்னா இது சரியான ஒரு சரியான பார்வை, சரியான பார்வை. ஏன்னா அங்க பெரும்பான்மையினர் மதத்தினர், இந்த சிறுபான்மையினர் ஒரு இப்ப ஒண்ணு இல்ல சார், நம்ம நாடு விடுதலை அடைஞ்சு பாகிஸ்தான் ஃபார்ம் ஆன போது 20% முஸ்லீம்கள் இருந்தா, அது இந்துக்கள் இருந்தாங்க பாகிஸ்தான்ல. இன்றைக்கு 3%, இதுல யாரும் நீங்க வந்து அங்க பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படியே ஆகி இந்துக்கள் வந்து பாப்புலேஷனே இல்லாம இல்ல, கொன்று குவிக்கப்பட்டார்கள், இதுதான் உண்மை.
இல்ல மதம் மாற்றப்பட்டார்கள். நிச்சயமா சார், அந்த மத ரீதியிலான ஒடுக்குமுறை யாரும் இங்க வரவேற்கல. நம்மளும் அதே மாதிரி பாக்கணுமா நடந்துக்கணுமான்னு கேக்குறேன். நம்ம பாக்கலையே, நம்ம இங்க மத ரீதியா சொல்லி இல்ல இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ நீங்க எல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்றோம் இல்லையே. நீங்க அங்கேயே நீங்க இஸ்லாமியராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையினால நீங்க வரீங்க, உங்களுக்கு அங்க ஒடுக்கப்பட்டதுனால வந்தீங்க அப்படின்னா அதற்கு இங்க அகதிகளாக இருக்கலாம். ஒரு நீங்க இத்தனை வருஷம் இருந்து நீங்க ப்ராப்பர் ரூட்ல சிட்டிசன்ஷிப் வேணும்னா அப்ளை பண்ணலாம். அது கொடுக்கக்கூடிய ப்ரெரோகேட்டிவ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருந்தால் அவர் அந்த அதுக்கு அவர்கள் அதுக்கு உட்பட்டு இருந்தால் கொடுக்கலாம். அதெல்லாம் இருக்கு. இது 2014 டிசம்பருக்கு முன்னாடி இந்த நாட்டில் வந்து குடியேறிய இந்த அதுவும் ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன்னால இந்த மூன்று நாட்டில் இருந்து வந்து குடியேறிய மைனாரிட்டி மக்களுக்கு நாங்கள் குடியுரிமை கொடுக்கிறோன்றாங்க. என்ன பாவம் செஞ்சாங்க அவங்களுக்கும் ரோஹிங்கியா இஸ்லாமியர்களுக்கும் நீங்க இந்த லிஸ்ட்ல இருந்து விலக்கு கொடுக்கறீங்கல்ல. இப்ப ஈழத்தமிழர்கள் அங்க சிறுபான்மையா தான் இருக்கிறாங்க இலங்கையில, அவர்களுக்கு ஏன் நீங்க குடியுரிமை கொடுக்க மறுக்கிறீங்க? அப்ப இது வஞ்சனை தானே? ஈழத்தமிழர்கள் இங்கே அவங்க இந்துக்கள் தானே, ஈழத்தமிழர்கள் இந்துக்கள் தானே. ரவிக்குமார் சார், நான் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க நான் சொல்லி உச்சரம் பிளீஸ். நம்ம எல்லாருமே வெளியில இருக்கிறதுனால குறுக்கால பேசினோம்னா நம்ம எல்லாருக்குமே சங்கடமா இருக்கு. நம்ம ஸ்டூடியோல இருக்கும் போது பேசுறது வேற, வெளியில இருக்கிறதுனால பேசுறது வேற. ஈழ தமிழர்கள் கூடுங்கன்னு கேளுங்க. அதனால இந்த CAA-19 நீங்க தூக்கி போடுங்கன்னு சொல்லாதீங்க. அங்கதான் உங்களுடைய உள் அர்த்தம் வருது. ஒரு சின்ன குறுக்கீடு, ஸ்ரீராம் சேஷாத்ரி குடுங்கன்னு சொல்றது வேற, நீங்க இயல்பாவே இந்த சட்டம் சரியானதுன்னு சொல்றீங்கல்ல, யாருக்கும் பாகுபாடு பார்க்கல, நியாயமான ஒரு சட்டம்னு சொல்றீங்கல்ல, அந்த அளவுகோல் வைக்கிறீங்களா நியாயம், அந்த நியாயம்ங்கிற அளவுகோலுக்கு ஏன் ஈழத்தமிழர்கள் உள்ள வரல, அது கேட்டுதான் நம்ம வாங்கணுமா அப்படிங்கறதுதான் கேள்வி. அவங்க இந்துக்கள் தானே? ஏன் சார், 15 வருஷம் திமுக ஆட்சியில் இருந்தாங்கல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, ஈழத்தமிழர்களுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் ஏன் வாங்கி தரல? விரிவாக்கி ஈழத்தமிழர்களையும் சேர்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுங்க, தவறு கிடையாது. ஏன் இல்லனா காங்கிரஸ் 10 வருஷம் அந்த 2010 போர் நடந்து அங்க இருந்த போராட்டத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்த காங்கிரஸ் இதே ஈழத்தமிழர்களுக்கு இங்க வந்து இருக்காங்க 30, அதுக்கும் 30 வருஷமா இருக்காங்க. அவர்களுக்கு ஏதாவது செய்வோமே சொல்றது காங்கிரஸ் இல்ல. ஸ்ரீராம் சேஷாத்ரி, நீங்க கவலைப்பட்டீங்க, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பெண்கள் கட்டாய மதமாற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்டு வன்முறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க, அவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும். சரி, அதே மாதிரி இலங்கையில இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்திலேயோ இல்ல மற்ற தமிழ் மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்களோ அதே இந்து பெண் சிறுபான்மை என்ற காரணத்தினால ஒடுக்குமுறைக்கு ஆட்பட்டா அவர்களுக்கு நியாயம் கிடைக்க செய்யறதுதானே சரியா இருக்க முடியும். பாகிஸ்தான் பலுசிஸ்தான்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நியாயம், இலங்கையில ஈழத்துல இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஒரு நியாயம்னா எப்படி இது? தம்பி தம்பி தமிழரசன், அததான் நானும் திருப்பி திருப்பி சொல்றேன். அந்த உங்க சட்டமன்றத்துல இன்னைக்கு நிறைவேற்றப்பட்ட உங்களுடைய ரெசல்யூஷன்ல ஈழத் தமிழர்களை நீங்கள் அவர்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுங்கன்னு ஒரு போராட்ட இயக்கம் ஒரு இயக்கமா நடத்துங்க. ஒரு இவங்க பண்றது இருக்கட்டும் சார், இல்ல என்னுடைய கேள்வி அது இல்ல, இவங்க பண்றது இருக்கட்டும், இவங்க பண்ணுவாங்க, நம்ம கோரிக்கை வைப்போம். அவங்க ஏன் முதவே அதை பண்ணல, அவங்களும் இந்துக்கள் தானே அப்படின்னு தான் நான் கேக்குறேன் சார். அந்த முதவே பண்ணலன்றதுதான் நான் கேக்குறேன். அந்த 15 வருஷமா நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆட்சியில் இருந்த போதுமே ஒண்ணுமே பண்ணலையே, அப்ப இது செய்வது ஒன்லி அரசியல் தான். பாஜக ஏன் பண்ணலன்னு கேக்குறேன் சார், காங்கிரஸ் பண்ணல, திமுக பண்ணல கேப்போம். அப்ப சிஏ கொண்டு வரப்பட்டதா? 2002 சிஏஏ வரலையா? 2003 சிஏஏ வரலையா? சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சார் ரவிக்குமார் சார், நீங்களே பாராளுமன்ற உறுப்பினரா இருந்து கேக்குறீங்க, எத்தனை முறை சிஏஏ வந்திருக்கு? 2002 முஸ்லீம்களை இலங்கையில இருந்து சார், அந்த சிஏஏ அமெண்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பல முறை அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு சிட்டிசன்ஷிப், அது வந்து தெரியாது கிடையாது. நீங்க இந்த நாட்டில இருந்து மட்டும்தான் இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் தான் வந்து குடியுரிமை பெற முடியும்ன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் யூபிஏ கவர்மெண்ட்ல கொண்டு வரப்பட்டதா? இன்னைக்கு வந்து 15 வருஷமா இவங்க கேட்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வேணும்னு சொல்லிட்டு இவங்க யூபிஏல பங்கெடுக்கும் போதும் தான் போட்டாங்க. டெசோ நீங்க தீர்மானங்கள்லாம் எடுத்து பாருங்க. எனவே அது வந்து அவங்க பேசலன்னு சொல்ல, நீங்க இதுக்கு முன்ன இப்பதான் வந்து நீங்க கவர்மெண்ட் 7 வருஷம் தான் பிஜேபி வரல, இதுக்கு முன்ன வாஜ்பாய் தலைமையில 5 வருஷம் இருந்திருக்கு கவர்மெண்ட், அப்ப ஏன் நீங்க வந்து பண்ணல? நீங்க ஈழத்தையே நாங்க வென்று தருவோம் அப்படின்னு பாஜக சொன்னாங்கல்ல, இன்னைக்கு ஈழத் தமிழர்களை நீங்க ஏன் அனாதையாக்குறீங்க? நீங்க உங்களுடைய இன்டென்ஷன் ரொம்ப தெளிவானதுங்க. இன்னைக்கு இருக்கிற ஒன்றிய அரசோட இன்டென்ஷன் ரொம்ப தெளிவானது. அவங்ககிட்ட போய் இவங்க கோரிக்கை வைக்கணும்ல, ஏன் அவங்களுக்கு எல்லாம் தெரியாதா? எங்க இருக்கிற ஸ்ரீலங்காங்கிறது ஒரு நெய்பரிங் கண்ட்ரிங்கிறது தெரியாதா? மியான்மர்ங்கிறது நெய்பர்
நெய்பரிங் கண்ட்ரிங்க தெரியாதா? ஏன் வந்து இந்த நாடுகளை மட்டும்தான் நீங்க வந்து சேர்த்துக்கிறீங்க? தொடர்ந்து பேசலாம். வந்து உங்களுக்கு இன்டென்ஷனலா வருது. நான் வந்து சொல்றது என்னன்னா, திரும்ப திரும்ப இது ஏதோ அவங்க அயல்நாட்டவர்கள் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, இந்தியாவர்கள் சேர்ந்தவர்களும் சம்பந்தப்பட்டதுங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். மற்ற ரெண்டு விருந்தினர்கள்ட்ட கருத்து கேட்டு வந்துற, தொடர்ந்து பேசலாம். திரு தைமுன் அன்சாரி, இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, வந்தால் பாஜக குரல் கொடுக்கும், தமிழக பாஜக தொடர்ந்து குரல் கொடுக்கும், இந்தியாவில் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து வரும் இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, நல்லா உறுதி கொடுக்குறாங்க, ஏன் விடாப்பிடியான எதிர்ப்பு? பாஜகவினர் இத்தகைய உறுதியை பகிரங்கமாக கொடுப்பது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்களிடம் அத்தகைய நல்லெண்ணம் இருந்தால் அதை நாம் வரவேற்கலாம். ஆனால் யதார்த்தத்தில் என்ன இந்த சட்டம் சொல்கிறது என்பதை பார்க்க வேண்டும். மத அடிப்படையிலும் இன அடிப்படையிலும் பாகுபாடு காட்டப்படக்கூடாது என்ற இந்திய அரசியல் சாசன சட்டத்துடைய பிரிவு 14 முற்றிலுமாக முரண்படுகிறது இந்த சிஏஏ சட்டம். ஆக இது ஒரு ஜனநாயக விரோத சட்டம் இந்தியாவுடைய சட்டத்தின் பார்வையில். அந்த அடிப்படையில் நாம் எதிர்க்கின்றோம். எனக்கு முன்னாலே இந்த வாதங்கள் நடைபெற்ற பொழுது அதில் ஈழத்தமிழர்களை பற்றியே ஏன் நீங்கள் இணைக்கவில்லை என்ற வாதம் நடைபெற்றது. ஏற்கனவே நாங்களெல்லாம் அதை எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். ஈழத்தமிழர்களிலே 90% பேர் யார் என்று சொன்னால் இந்துக்களாகத்தான் இருக்கிறார்கள். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை எவ்வாறு நடைபெற்றது, அங்கு எவ்வாறெல்லாம் தமிழச்சிகள் கற்பழிக்கப்பட்டார்கள், தமிழர்கள் எவ்வாறெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள் என்பது உலகம் அறிந்த உண்மை. அது நவீன காலத்தில் வலைதளங்களின் மூலமாக அதிகமான விஷயங்களை நம்ம வந்து வரப்பெற்றிருக்கிறோம். இந்த நிலையில் அவர்கள் இங்கு அநீதியாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நேபாளத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அங்கு இருக்கக்கூடிய மதவாத அமைப்புகளால் ஒடுக்கப்படுகின்ற பொழுது அவர்களுடைய உரிமைகளும் வாய்ப்புகளும் கூட இந்த சட்டத்திலே பறிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து பாகிஸ்தானில் நடக்கிறத பற்றி அண்ணன் சொன்னாங்க, அது வந்து ஒரு உண்மை அறியும் குழுவின் மூலமாக உண்மை கொண்டு வரப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இவர்கள் சொல்வதையெல்லாம் நான் நம்பிக்கொண்டிருக்க முடியாது. நான் விவாதத்தை நான் திசை திருப்பம் விரும்பவில்லை. அதே நேரத்தில் பாகிஸ்தான் பிரிந்த பிறகு இந்தியாவிலிருந்து அங்கு ஏராளமானோர் பாதுகாப்பு கருதி குடிபெயர்ந்தார்கள் எல்லைப்புற மாநிலங்களிலிருந்து. அவர்கள் இப்போதும் கராச்சியிலே முகாஜிர்கள் என்ற பெயரிலே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் பல நாடு திரும்பவும் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா தான் எங்களுடைய பூர்வீக நாடு, நிலவியல் ரீதியாக நாங்கள் இந்தியாவில் பிறந்தவர்கள் அப்படி என்ற கருத்தை அவர்கள் அங்கு புறக்கணிக்கப்படுகிறார்கள். நாம் என்ன சொல்றோம்னு சொன்னோம்னா, அகதிகளாக வருபவர்கள், தஞ்சம் தேடி வருபவர்கள், மனிதாபிமான அடிப்படையில் பிரச்சனையின் அடிப்படையில் இங்கே கவனிக்கப்பட வேண்டும் என்று சொல்கின்றோமே தவிர மதத்தின் அடிப்படையில் கூடாது என்று சொல்கிறோம். ஒன்று பெரும்பான்மை மதம், சிறுபான்மை மதம் பிரிக்கிறாங்கல்ல, சிறுபான்மையினர் தான் அங்க அதிகம் ஒடுக்கப்படுறாங்க. பெரும்பான்மை மக்களுக்கு இப்ப ஆப்கானிஸ்தான்லயோ வங்கதேசத்திலேயோ பாகிஸ்தான்லயோ முஸ்லீம்களால் முஸ்லீம்கள் ஒடுக்கப்படுவது இல்லை, மற்ற சிறுபான்மையினர் தான் ஒடுக்கப்படுறாங்க. திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி 1% கூட குறிப்பிட்டாரு, 20% இந்துக்கள் அறியும் குழுமா, சர்வதேச உண்மை அறியும் குழுமா உண்மை வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும். இவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சர்வதேச உண்மை அறியும் குழுவை ஐநா சபையிடம் முன்முயற்சியில் நடத்தட்டும். நம்முடைய இந்திய அரசு நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ஐநா சபையில் வைக்கட்டும், உண்மை வெளிக்கொண்டு வரணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், அப்ப ஈழத்தமிழர்களை ஏன் அந்த இடத்துல நீங்க வந்து புறக்கணிக்கிறீங்க, அதுக்கு ஏன் நீங்க வந்து மனுப்புறீங்க? ஒன்று. ரெண்டாவது விஷயம், இதனால இந்திய முஸ்லீம்கள் யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்கிறீங்க. இதனுடைய தொடர்ச்சியாக என்ஆர்சின்னு ஒரு சட்டம் இருக்கு. எனக்கு முன்னால் தோழர் ரவிக்குமார் அவர்கள் சுட்டிக்காட்டினார் அஸ்ஸாமில் என்ன நடந்தது என்று சொல்லி. ஒரு வேதனையான ஒரு உண்மையை ஆதாரப்பூர்வமாக நான் இங்கே தருகின்றேன். இந்தியாவுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் பஹ்ருதீன் அலி அகமது அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் குடியுரிமை பறிக்கப்பட்டு அஸ்ஸாம் முகாம்களில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களால் நீதியை பெற்றுத்தர முடிந்ததா? ஒரு முன்னாள் ஜனாதிபதியுடைய குடும்பம் முஸ்லீம் என்ற காரணத்தினால் இந்த சட்டத்தினால் அநியாயமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முன்னாள் ஜனாதிபதி குடும்பத்துக்கு இந்த நிலை என்று சொன்னால் சாமானிய மக்களுடைய நிலை என்ன? இதுதான் எங்களுடைய கேள்வி. நாட்டின் பாதுகாப்பு, நாட்டின் நலன் கேக்குறாங்க. ஊடுருவல்காரர்கள் உள்ள வந்து நாட்டுடைய பாதுகாப்புக்கு பங்கம் விளைவிக்கும் போது யார் பதில் சொல்ல முடியும்? அதாவது கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தவர்களையே பாதுகாத்தவர்கள் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள். வரலாற்று கூறு உண்மை அது. நான் சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், அப்படி நீங்கள் ஊடுருவல்காருகின்ற கருத்தை முன்வைத்து நாட்டுடைய பாதுகாப்பு என்று சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த சட்டம் ராஜஸ்தான், குஜராத், காஷ்மீர், பஞ்சாப், அப்புறம் பீகார், மேற்கு வங்கம், அஸ்ஸாம் போன்ற எல்லையோர மாநிலங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்று சொல்லியிருந்தால் அதை நீங்கள் நம்பலாம். ஆனால் எந்த வெளிநாட்டு எல்லை பிரிவுகளுமே அடங்காத ஜார்க்கண்டுக்கு என்ன நடந்தது, உத்தரகாண்டுக்கு என்ன நடந்தது, மத்திய பிரதேசம் என்ன நடந்தது, நாடு முழுக்க சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய தேவை என்ன வந்தது? நீங்கள் நாட்டுடைய பாதுகாப்பு என்ற பெயரால உங்களுடைய தந்திர திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஆதரவை பெறுவதற்கான முயற்சியில் செய்வதாகத்தான் நாங்கள் குற்றம் சாட்டுகின்றோம். இல்ல, இந்த திருத்த சட்டம் தொடர்பாக தவறான தகவல் பரப்புபவர்களை மக்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். சட்டத்தை முழுமையாக புரிந்து கொண்டால் எதிர்கட்சிகளின் சதிவலையில் மக்கள் சிக்க மாட்டார்கள். நாட்டை ஒன்றிணைக்கும் பணியில் தான் நான் ஈடுபட்டுள்ளேன். நாட்டை பிரிக்க நினைக்கும் எதிர்கட்சிகளின் முயற்சிகளை நான் அனுமதிக்க மாட்டேன். இது வந்து பிரதமர் மோடி சொன்னது. சட்டத்தை முழுமையா புரிஞ்சுகிட்டா இப்படி எல்லாம் நீங்க பேச மாட்டீங்க, மக்கள் மத்தியில தவறான தகவல்களை பரப்ப மாட்டீங்கன்னு முழுசா புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பேசுறீங்களா? சட்டத்தை முழுமையாக புரிந்து கொண்ட காரணத்தினால் தான் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினராகிய நானும் இன்னால் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ரவிக்குமார் போன்றவர்களும் பேசிக் கொண்டிருக்கின்றோம்.
சட்டத்தை பற்றி விரிவான விவாதங்களை அறிவுஜீவிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது குறிப்பிட்ட மதத்தைச் சேர்ந்தவர்கள் நடத்துறாங்களா? பல்கலைக்கழக பேராசிரியர்கள், அறிவுஜீவிகள், சமூக செயல்பாட்டாளர்கள் எல்லாருமே இருக்கிறாங்களே. அதனால்தான் நாங்கள் சொல்றோம், தேவையில்லாமல் நள்ளிரவில் நீங்கள் அவசர அவசரமாக சட்டத்தை அமல்படுத்தினீர்கள். சரி, தொடர்ந்து பேசலாம். திரு ஸ்ரீராம், எப்படி பாக்குறீங்க, இன்னைக்கு தமிழக அரசு வந்து தீர்மானம் நிறைவேற்றி இருக்கு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடர்ச்சியா 2019 இருந்து ஒரு பெரிய எதிர்ப்பு வந்துகிட்டு இருந்தாலும் இது இந்திய அரசமைப்புக்கு எதிரானது, இந்த சட்டமே ஏற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தை எப்படி பாக்குறீங்க? எந்த சட்டசபைக்கும் குடியுரிமைக்கும் எந்த சம்பந்தம் இருக்கு? எந்த மாநில சட்டம் இதோது, இது வந்து மாநில உரிமையா இல்ல வந்து மத்திய உரிமையா? இந்த சப்ஜெக்டே வந்து மத்திய அரசாங்கத்திடம் வரக்கூடியது. இதற்கு செவி சாய்க்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக மத்திய அரசுக்கு இல்லை. நீங்க கேட்ட முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இரண்டாவது விஷயம், திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி சொன்னாரு, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து திரு மாண்புமிகு எம்பி ரவிக்குமார் சொன்னாரு, இந்த சிஏஏ சட்டம்ங்கிறது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதியில கிளியர் கட்டா 12வது பாயிண்டா கொடுத்திருக்காங்க. அதை கொடுக்கும் போதே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட், வடகிழக்கு மாநிலங்களில் இதனுடைய இம்பாக்ட் நெகட்டிவா ஆயிடக்கூடாது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்க சென்று அங்கு விளக்கி இதனால் எந்த விதமான பாதிப்பும் வராது என்பது தேர்தல் மசோதாவில், 2019 தேர்தல் மசோதாவில் இதுவரை ஒரு வாக்குறுதியாக பாரதிய ஜனதா கட்சி கொடுத்தார்கள். வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார்கள், வாக்குறுதி அளித்தார்கள். வாக்குறுதிக்கு பிறகு தேர்தல் நடந்தது, தேர்தலில் பெரும்பான்மை வெற்றி பெற்றார்கள். முதல் 2014 கொடுக்கல, ஏன்னா ராஜ்யசபால மெஜாரிட்டி இல்லை. 2019 தேர்தல் முடிந்த அப்புறம் 2020 வரக்கூடியது, அதற்காக தான் பண்ணாங்க. அதாவது ராத்திரியை வச்சு ஒண்ணும் பண்ணல, இது இது வந்து கிளியர் கட்ட 12வது பக்கத்துல இருக்கு தேர்தல் வாக்குறுதியில. இல்ல, இது இந்திய அரசமைப்புக்கு சட்ட அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படிங்கறதா இங்க தொடர்ச்சியா அடிப்படையா முன்வைக்கக்கூடிய சட்டத்தோட பிரிவு 14 வந்து சமத்துவத்தை சொல்லுது, பிரிவு 21 வாழ்வதற்கான உரிமையை சொல்லுது, பிரிவு 15 வந்து ஒடுக்குமுறை அல்லாத ஒரு நிலையை வந்து வலியுறுத்துது. நம்ம ஒரு செக்யூலர் அடிப்படையா கொண்ட ஒரு நாடு, மதச்சார்பின்மை நாடு, உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அரசமைப்பு சட்டத்தின் பிரிவுகள் சமத்துவத்தையும் ஒடுக்குமுறை அல்லாத நிலையையும் குறிப்பிட்டு பேசும்போது இங்க மதத்தின் அடிப்படையில பிரிக்கிறது வந்து அரசமைப்பு சட்டத்துக்கே எதிரானது அப்படின்னு சொன்னா ஏன் அதை நம்ப கூடாது, ஏன் சரின்னு சொல்லக்கூடாது? அதாவது இதற்காகத்தான் கிளியர் கட்டா வந்து மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வந்து இந்த இதை பண்ண உடனே வந்து டிசம்பர் மாதம் 2020 ஒரு டாக்குமெண்ட் அமைச்சர் ரிலீஸ் பண்ணியிருந்தார், அதை நீங்களாம் கூட பார்த்துருக்கலாம். அதில் கிளியர் கட்டாக என்ன சொன்னார்னா, ஜவஹர்லால் நேரு அண்ட் லியாகத் பேக்ட் என்றைக்கு நடந்தது, ஏப்ரல் 8, 1950 டெல்லியில் நடந்தது. இவர்கள் இருவரும் கையெழுத்திடுகிறார். இந்த கையெழுத்து ஒப்பந்தம் படி என்ன நடக்க வேண்டியிருக்கு? ஒரு 4 விஷயம்தான் முக்கியமான விஷயம், நான் தமிழிலேயே படிச்சேன். அகதிகள் தங்கள் சொத்துக்களை அப்புறப்படுத்த தடையின்றி திரும்ப அனுமதிக்கப்பட்டனர். கடத்தப்பட்ட பெண்கள் மற்றும் கொள்ளையிடப்பட்ட சொத்துக்கள் திரும்பி தரப்பட வேண்டும். கட்டாய மதமாற்றங்கள் அங்கீகரிக்கப்படக்கூடாது. சிறுபான்மை உரிமைகள் உறுதி செய்யப்பட வேண்டும். இது வந்து இருவர்களும் இரு பாகிஸ்தான் இந்தியாக்குள்ள நடந்த பாக்ட். இதுல ஒரு 10% பாகிஸ்தான் இப்பொழுது இருக்கிற பங்களாதேஷ் நிறைவேற்றியிருந்தால் இப்படிப்பட்ட ஒரு சட்டம் அவசியப்பட்டிருக்காது. அதற்கு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள் முன்னாடியே சொல்லிட்டார், என்ன அவர் சொன்னதுதான் உண்மை, என்கிட்ட நம்பர் இருக்கு, 14.2% பாகிஸ்தான்ல இருந்தாங்க, பங்களாதேஷ்ல 23.2% இருந்தாங்க. யாரு? இந்துஸ். இன்றைக்கு எவ்வளவு இருக்காங்க? 1.6. ஆதாரத்தோட தான் சார் நானும் பேசுறேன். நானு ஒரு நிமிஷம் பேச விடுங்க சார், நீங்க பேசும்போது நான் ஒண்ணுமே குறுக்கிடல. நீங்க சொன்னீங்க அசாம்ல வந்து, உங்க மொபைல், ஒரு நிமிஷம் ஒரே மொபைல் அப்படியே எடுங்க. நான் இந்த லிங்கை வந்து தம்பி தமிழரசுக்கு அனுப்பியிருக்கேன், இதை ரெஃபூட் பண்ண நானும் தம்பி தமிழரசுக்கு அனுப்பிச்சிருக்கேன். உள்துறை அமைச்சர் சொன்ன பச்சை போய் இது அங்கே ரெஃபூட் பண்ணப்பட்டிருக்கு. இது இங்கே வெஸ்ட் பாகிஸ்தான் இருந்தது, பாராளுமன்றத்தில் ரெஃபூட் பண்ணப்பட்டது.
இது மறுக்கப்பட்டது, பாராளுமன்றத்தோட மறுக்கப்பட்ட செய்தி. இந்த பொய்யை நீங்க பொய் சொல்கிறார். அதாவது ஒரு ஸ்டுடியோல உட்கார்ந்துட்டு உள்துறை அமைச்சர் பொய் கூறுகிறார் என்று கூறுவது மிகப்பெரிய தவறு. உள்துறை அமைச்சர் சொன்ன தகவல் பாராளுமன்றத்திலே மறுக்கப்பட்டிருக்கிறது. சரி சரி, நீங்க வெஸ்ட் பாகிஸ்தான்ல 1951 சென்சஸ்ல 3.4% இதை நீங்க வந்து திருப்பி திருப்பி இந்த ஒரு அப்பட்டமான பொய்யை பொது வெளியில பரப்பாது. பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் பொய் கூறியிருக்கிறார் என்றால் பிரிவிலேஜ் மோஷன் கொண்டு வர வேண்டியதானே? இன்றைய வரைக்கும் எதுக்காக பிரிவிலேஜ் மோஷன் கொண்டு வரல? அதே மாண்புமிகு எம்பி சொன்னார், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் அசாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் சார், தொடர்ந்து பேசுவார், முடிச்சிரட்டார், பேச ஒண்ணு சார், அதுல நீங்க சொல்லுங்க. ரவிக்குமார் முடிச்சிரட்டார், மறுக்கப்பட்டு இருக்கிறது, நீங்க போய் பாருங்க. திரு ஸ்ரீராம் சொல்லுங்க. பிரிவிலேஜ் மோஷன் கொண்டு வாங்க சார். அடுத்த விஷயம், முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது, மேற்கு அதாவது வடகிழக்கு மாநிலமான அசாம்ல வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படி இப்படி 2021 தேர்தல் நடந்தது இல்லையா, பல மக்கள் கூறினார்கள் அசாம்ல பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி படுதோல்வி அடையும். சிஏஏனால படுதோல்வி அடைஞ்சதா? ஏன்னா மக்களிடம் எடுத்துரைத்தார்கள். இதை என்ன காரணம், 428 கோயில்கள் இருந்ததுங்க பாகிஸ்தான்ல, இன்றைக்கு எவ்வளவு கோவில் இருக்கு? 20 கோவில் இருக்கு. 408 கோவில்கள் இடிக்கப்பட்டன. சரி, உங்க அக்கறை எனக்கு புரியுது. இலங்கையில இதே மாதிரி இந்துக்களின் கோயில்கள் இடிக்கப்பட்டு புத்த விகாரைகள் நிறுவப்படுது அப்படின்ற செய்திகள் வருது இல்ல, அப்ப உங்க கோபமும் அந்த உணர்வும் எங்க போச்சு? இதை தமிழக பாராளுமன்றத்திற்கு தமிழகத்திலிருந்து 39 எம்பிக்களும் பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு எம்பியும் போயிருக்கிறார். இதை பற்றி போராட வேண்டும், பேச வேண்டும், உரிமை குரல் எழுப்ப வேண்டும். எழுப்பினால் அனைவரும், இப்ப நான் வந்து அரசியல் விமர்சகர் தான், நானே சொல்றேன், சப்போர்ட் பண்ணுவோம், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம். இது ஏன் அதையும் இதையும் அதையும் இதையும் ஒரே ஒரு செகண்ட் அதையும் இதையும் கனெக்ட் லிங்க் பண்ணாதே. இல்ல, இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க நீங்க சொல்றீங்கல்ல, அப்ப இலங்கையில இருக்க இந்துக்கள் பாதிக்கப்படும் போது மட்டும் கனெக்ட் பண்ண கூடாதுன்னா எப்படி சரியா இருக்க முடியும்? அந்த புள்ளி ஏன் இணைய மாட்டேங்குது உங்களுக்கு? அதாவது இங்க வந்து பிரிவினை, இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சது, சரி, பங்களாதேஷ பிரிஞ்சது, ஸ்ரீலங்கா வந்து பிரியல, இலங்கை தமிழர்களுக்கும் நீதி தேவை. அது ஏன் முதல்ல பேசலாம் கேள்வியா இருந்தது. தொடர்ந்து பேசலாம், இடைவெளிக்கான நேரம், தொடர்ந்து பேசலாம். காலத்தின் குரல் தொடர்கிறது. திரு ரவிக்குமார், நிறைய விளக்கங்கள் தேர்தல் அறிக்கையில கொடுத்து அதை மக்கள் ஏற்று வெற்றியும் பெறுறோம். சில மாநில தேர்தல் வெற்றியும் இதன் மூலமா சாத்தியமாகுது, இதனால என்ன சிக்கல் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப வெறும் அடையாள எதிர்ப்புக்காக இந்த மாதிரி எல்லாம் தீர்மானம் நிறைவேற்றப்படுதா? இதனுடைய தாக்கம் எப்படி இருக்க போது? மத்திய அரசு என்ன செய்யும்னு நினைக்கிறீங்க? அது அந்த ஒருத்தர் பேசும்போது சொன்னார், இது வந்து ஒன்றிய அரசுடைய அதிகாரத்துக்குள்ள இருக்கு, இது மாநில அரசு வந்து இதை பத்தி தீர்மானமே நிறைவேற்று, அதனால தான் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. என்ன ரத்து செய்ய சொல்லி தீர்மானம் ஏன் நிறைவேற்றுறாங்க? இவங்ககிட்டே ரத்து செய்கிற அதிகாரம் இருந்தால் அவங்களே ரத்து செய்ய போகிறாங்க, அதனால தான் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அது தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு மாநில அரசுக்கு அனைத்து உரிமைகளும் இருக்குது. அந்த உரிமைகள் என்ன என்னங்கிறத வந்து நீங்கள் இப்போ இருக்கிற அரசுக்கிட்ட நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாடம் கேட்டுக்க வேண்டியதுதான். இதை பார்த்து நீங்கள் வயிறு எறிய வேண்டியதுதான், வேறு வழியே கிடையாது. இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு நாளும் செய்கிற அறிவிப்புகள் உங்களுக்கெல்லாம் பெரிய வைத்தறிச்சலை ஏற்படுத்தும், வேறு வழியே கிடையாது. நீங்கள் இந்த வைத்தறிச்சலோட தான் வாழ்ந்தாகணும். இங்கே அடுத்தது, இதை வந்து நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் அவங்கெல்லாம் சொன்னாங்க, தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதுனால மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க, அதுக்காக வந்து நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு தான் ஓட்டு போடுறாங்களா? நீங்கள் அது தேர்தல் வாக்குறுதியில் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும்னு கூட தான் நீங்கள் சொல்லிட்டு வருவீங்க, அதுக்காக மாற்றிட முடியுமா? அரசியலமைப்பு சட்டத்தை அடிப்படைகளை நீங்கள் மாற்ற முடியுமா? உச்சநீதிமன்றம் வந்து எதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சரோ அதை மாற்றவே முடியாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்புகள் கொடுத்துருக்கு. நீங்கள் தான் வந்து 300 பேர் இருக்க, மாற்றி பாருங்க, முடியாது உங்களால். நீங்கள் இந்த இந்த நாட்டுக்குள்ளார இதுக்கு இதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது, அரசியலமைப்பு சட்டம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எதை திருத்த முடியுமோ அதை தான் திருத்த முடியும், மற்றதை திருத்த முடியாது. அதுக்காக தான் உச்ச நீதிமன்றத்து கையில் அன்னைக்கே வந்து அம்பேத்கர் வந்து அந்த ரிவ்யூ பவரை கொடுத்துட்டு போனார். அடுத்தது, இந்த பாகிஸ்தானில் இருக்கிற சிறுபான்மையினர் வந்து
குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்ற இந்த தகவலை நான் வந்து புள்ளிவரத்தோட மறுக்கிறேன். வெஸ்ட் பாகிஸ்தான், இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தான்ங்கிறது அப்போது மேற்கு பாகிஸ்தான், இது ஒன்னா இருந்தது ஈஸ்ட் பாகிஸ்தானும் வெஸ்ட் பாகிஸ்தானும். அப்போ எடுத்த 1951 சென்சஸ்ல 14.2% வந்து மைனாரிட்டிஸ், ஈஸ்ட் பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கு அப்புறம் 3.4% வெஸ்ட் பாகிஸ்தான்ல ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 1951 சென்சஸ்ல இருந்து 3.4% தான் நான் முஸ்லீம்ஸ், இன்னைக்கும் 3.5% அங்க இருக்கிறாங்க அவங்களுடைய சென்சஸ் ரெக்கார்ட்ல. எனவே அங்க இருக்கிறவங்க எல்லாம் கொலைச்சிட்டார்கள். இந்தியா டுடே நீங்க நான் வந்து போட்டிருக்கேன், சொல்றேன் இது வந்து அப்பட்டமான இது மாதிரியான ஒரு பீதிய கலப்பு. அங்கெல்லாம் படுகொலை செய்யப்பட்டு விட்டாங்க 10% பேர் அப்படின்னு ஒரு அப்பட்டமான பொறியியல் பொதுவெளியில சொல்லாதீங்க. திரு ஸ்ரீராம் உங்க சுற்றுலா சொல்லுங்க, அவர் முடிச்சிடட்டும், அவர் முடிச்சிடட்டும், உங்க சுற்றுலா நீங்க சொல்லுங்க. திரு ஸ்ரீராம், திரு ரவிக்குமார் இன்னைக்கு நீங்க எடுத்துங்க, நீங்க இந்தியா டுடேல எடுத்து பாருங்க. நீங்க நீங்க இந்தியா டுடேல தான் உங்களுக்கு ஆதரவானதுல தான் சொல்றேன், இந்தியா டுடே சைட்ல தான் இருக்குது அந்த டேட்டா, நீங்க எடுத்து பாருங்க. இல்லைன்னா பாகிஸ்தானுடைய நேரடியா கவர்மெண்ட் சைட்ல கூட போய் பாருங்க, செக் பண்ணுங்க. இது அடுத்தது நான் சொல்ல வர்றது, இவங்க சொல்றது பாருங்க, என்ஆர்சிக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு உள்துறை அமைச்சரே சொல்லியிருக்காரு, என்ஆர்சிக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குங்கிறத பார்லிமெண்ட்டுக்கு உள்ளாரையும் சொல்லியிருக்காரு, வெளியிலையும் சொல்லியிருக்காரு, பல கூட்டங்கள்ல அவர் சொல்லியிருக்காரு. என்ஆர்சியை கொண்டு வருவோம், என்பிஆரை கொண்டு வருவோம்னு தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்காரு. எனவே இங்க இருக்கிறவங்களுடைய குடியுரிமையே இன்னைக்கு சந்தேகத்துக்கிடமாக ஆக்கப்படுது. இது வந்து அங்கிருந்து வந்தவங்களுக்கு மட்டுமல்ல, இந்திய குடிமக்களுடைய குடியுரிமையை இவங்களுக்கு எல்லாம் யாரெல்லாம் வேணாம்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய குடியுரிமையெல்லாம் பறிப்பதற்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு சதி திட்டம். அதை புரிந்து கொண்டதனால்தான் தமிழ்நாடு அரசு இன்னைக்கு ஒரு தெளிவான தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்காங்க. நன்றி திரு ரவிக்குமார், உங்க நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, இந்த அச்சத்துல ஒரு நியாயம் தெரியலையா? இப்ப அஸ்ஸாம்ல வந்து 19 லட்சம் பேர் வந்து குடியுரிமை அற்றவர்களாக அறிவிக்கப்படுறாங்க, ஒரு பெரிய நம்பர். திரு தமிமுன் அன்சாரி கூட குறிப்பிட்டாரு, இந்திய மேனாள் குடியரசுத் தலைவர் ஃபக்ருதீன் அலி அகமதுனுடைய வாரிசுகளுக்கே வந்து குடியுரிமை இல்லை, இன்னமும் அவங்க ஆவணத்தை காமிச்சு இந்தியர்கள் அப்படின்னு நிரூபிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்குன்னா, இப்படியான ஒரு சிக்கல்ல இதை நிறைவேற்றுவது வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கத்தை ஒரு சிக்கலை ஒரு ஆபத்தை கொண்டு வந்துடாதா? தம்பி தமிழரசன், நீங்க கேட்ட கேள்வி வருது முன்னாடி ஒரு ரெண்டு பாயிண்ட். நம்பர் ஒன், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்ளைஸ் டு இந்தியன் சிட்டிசன்ஸ், அதாவது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் நம்மளுடைய நாட்டினுடைய குடிமக்களுக்கு தான் பொருந்தும். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது வெளியிலேருந்து யாருக்கு நம்ம குடியுரிமை கொடுக்கிறோம் என்பது பத்தி. அதனால அவர்கள் வெளியிலேருந்து வந்தவர்களுக்கு நாம் இதை கொடுக்க இயலாது, இது முதல் பாயிண்ட். அதனால வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல 14வது ஷரத்து 20வது ஷரத்து இது எதுவுமே வந்து நாம் பேசிக்கொண்டிருக்கிற பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்களாகட்டும் இல்ல ஆப்கானிஸ்தான் வரவர்களாகட்டும் வேற எங்கிருந்து வந்தாலும் அவர்கள் இந்திய குடிமக்களாக ஆகும் வரை இந்த கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய சலுகைகள் பொருந்தாது, முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து சிஏஏவும் என்ஆர்சியும் சம்பந்தப்பட்டது இல்லை, என்ஆர்சி வரணும் வராதது வரக்கூடாது இதெல்லாம் டிபேட்டே இல்லை. இவர் ரவிக்கு நண்பர் ரவிக்குமார் அவர்கள் ஆரம்பத்தில் சொன்னதும் சரி, இன்றைக்கு முதல்வர் அவர்கள் வந்து இந்த தீர்மானத்தில் சொல்லியிருக்கிறதும் சரி, இந்த சிஏஏ 2019ல் ஏதாவது ஒரு இடத்துல என்ஆர்சி இருக்கா அந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த சிஏஏக்கு தான் 140 பெட்டிஷன்ஸ் இருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி, அண்ட் சுப்ரீம் கோர்ட் ரெஃப்யூஸ் டு ஸ்டே திஸ் சட்டத்தை வந்து நாங்கள் தடை செய்ய இயலாது, விசாரிக்கிறோம் இதை பற்றின எல்லா கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு கொடுத்து கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் படி வரட்டும் அதெல்லாம் வச்சிருக்காங்க, இந்த பெட்டிஷனை நிராகரிக்கவில்லை. ஆனால் இந்த சட்டத்தை தடை செய்யவும் என்று கேட்டதற்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து December 2020 சொல்லியாச்சு. அப்படி இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி அவங்க தான் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனுடைய கேர்டேக்கர் நம்ம பேசிட்டு இருந்தீங்க இல்லையா, அவங்களே சொல்லிட்டாங்க ஸ்டே பண்ண முடியாது. ஏன்னா இதுல பிரைமா ஃபேஸை நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருந்திருந்தால் உடனடியாக ஸ்டே கொடுக்கப்பட்டிருக்கும், அது கொடுக்கப்படவில்லை. ஏன்னா அப்ப கூட கபில் சிப்பல் கேட்டார், இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா இன்ஃப்ரக்சுவஸ் ஆயிடும், நம்ம திருப்பி அதை மாற்ற முடியாதுன்னு சொன்ன போது கூட அவர்கள் இதை ஸ்டே பண்ணுவதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. இது ரெண்டாவது பாயிண்ட். சட்ட ரீதியா விளக்கங்கள் கொடுக்கறீங்கல்ல, ஆனா இப்ப பிராக்டிக்கலா பார்ப்போம், நம்ம நினைக்கிறதுதான் இந்த இடத்துல நடக்குதா அப்படின்னு. இப்ப இந்த 2019ல கொண்டு வந்தப்ப உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே சொல்றாரு, இந்த சட்டத்தினால குறிப்பிடப்படும் நாடுகள் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான் நாடுகளில் உள்ள முஸ்லிம்கள் அகதிகளாக பாதிக்கப்பட்டு இந்தியாவுக்கு வர வாய்ப்பில்லை, எனவே அவர்களை சட்டத்தில் உள்ளடக்கவில்லைன்னு.
இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு விருப்பப்படுறாங்க, வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நம்ம கரெக்டா ஒரு ஒரு பார்டர் போட்டு இப்படி பண்றது வந்து எப்படி சரியா இருக்க முடியும்? அங்கிருந்து வர ஆப்கானிஸ்தான்ல இருந்து வர வருபவர்கள் ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன்னால வராங்களா? அதாவது நீ என் மதத்தை ஏற்கவில்லை அதனால் அரசியலமைப்பு சட்டம் நம் நாட்டில் இருப்பவர்களுக்கு நம் நாட்டு குடிமக்களுக்கு ஒன்றிதான் பொருந்தும். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த அரசியலமைப்பு சட்டம் பொருந்தும் என்று எந்த இடத்திலும் அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை. அதனால் சட்டப்படி நம்ம பார்த்துதான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். நீங்க கேட்ட கேள்வி அஸ்ஸாம் பத்தி ஒரு கேள்வி கேட்டீங்க. அஸ்ஸாமுக்கும் இந்த சிஏஏக்கும் சம்பந்தம், ஏன்னா அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் இது நெடுநாளைய ஒரு பிரச்சனை. நம்ம வந்து ராஜீவ்காந்தி காலத்திலேருந்தே நம்ம 1951-54 டேட்டா வச்சு அதுக்கப்புறம் அதுல இருந்து ப்ரூவ் பண்ணணும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல வந்து அந்த சட்டம் அப்போது ஒப்புக்கொண்ட அந்த அஸ்ஸாம் அக்கார்டு படி அன்றைக்கே செய்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதை ஒரு 25-30 அது செய்யாம விட்டுட்டு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து அதை முனைப்படுத்து, ஏன்னா சப்சிக்வெண்ட் அரசாங்கம் வாஜ்பாய் அரசாங்கம் சேர்த்தே சொல்றேன் நான், சப்சிக்வெண்ட் அரசாங்கங்கள் அதை முனைப்புடன் செயல்படுத்தவில்லை. அது வந்து அந்த அக்கார்டு போட்டது ஒரு பேச்சுக்கா. அதனால இந்த இந்த தீர்மானம் என்பது இவர்களுடைய சென்டிமெண்ட்ஸ் கொடுத்திருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் பாஜகவும் இந்த தீர்மானம் நிறைவேற்றும் போது தைரியமாக எதிர்த்து ஓட்டளித்திருக்க வேண்டும். அவர்கள் வெளிவந்திருக்க கூடாது. அட்லீஸ்ட் அப்டெயின் பண்ண வரைக்கும் அதிமுகவும் பாஜகவும் நான் மனதார வாழ்த்துக்கிறேன். அதிமுக இதனை திரும்ப பெற வலியுறுத்துவேன் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டாங்க. இன்னைக்கு வேற காரணம் சொல்லிதான் வெளிநடப்புலையும் ஈடுபட்டாங்க. இருந்தாலும் வெள்ளாது. அண்ட் தம்பி தமிழரசன், நான் இன்னொரு சேனல் போவதனால் நான் இத்துடன் என்னுடைய நன்றி சாத்திரி பங்கேற்றமைக்கு நன்றி. தொடர்ந்து பேசலாம். காலத்தின் குரல் தொடரும் சிறிய இடைவேளைக்கு பிறகு. காலத்தின் குரல் தொடர்கிறது. திரு தைமுன் அன்சாரி, தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க சட்டம் திரும்ப பெறப்படணும்னு. இப்போ தமிழக முதலமைச்சர் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார், திரும்ப பெறப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் குரல்கள்லாம் மத்திய அரசு செவி சாய்க்குமா? அதாவது திரும்ப பெற வேண்டும் என்பது தான் ஜனநாயகத்துடைய குரலாக நாங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். பெரும்பான்மைவாத அரசியல் பலத்தை வைத்து கொண்டு அவர்கள் தற்போதைக்கு வேண்டும் என்று சொன்னால் தங்களுடைய உறுதியிலே அவர்கள் தொடர்ந்து நீடிக்கலாம். ஆனால் ஜனநாயகம் என்று ஒன்று இருக்கிறது, மக்களுடைய மனசாட்சி என்று ஒன்று இருக்கிறது, நிச்சயமாக மாறுதல் ஏற்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதைவிட மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால், ஒரு கருத்தை நான் வந்து தெளிவுபடுத்த விரும்புகின்றேன், என்ன கடைசி வாய்ப்பு என்று நினைக்கின்றேன். அதாவது சகோதரர் ஸ்ரீராம் அவர்கள் வந்து பல்வேறு கருத்துக்களை பேசினார்கள், அது அவருடைய கருத்து. ஆனால் வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது அப்போதைய துணை பிரதமராக இருந்த திரு அத்வானி அவர்கள் பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்தார். அங்கு விஜயம் செய்தவர் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சட்ட அமைப்பு முறைகளையும் பாராட்டி முகமது அலி ஜின்னா அவர்களையும் வாணலாக புகழ்ந்து ஜின்னாவுடைய சமாதிக்கு சென்று ஜின்னாவுடைய அரசியல் கோட்பாடுகள் மதச்சார்பற்ற உடைய பாகிஸ்தானை உருவாக்கிறதுன்னு சொல்லி குறிப்பு எழுதி வச்சுட்டு வந்தார். அது மட்டுமல்ல, ஆர்எஸ்எஸ்டைய தலைவர் மோகன் பகவத் ஒரு முறை பாகிஸ்தானை எங்களுடைய தம்பி தேசம் என்று குறிப்பிட்டார். இப்படி ஒரு பக்கம் இவர்கள் பாகிஸ்தான் மீது அளவு கடந்த அக்கறையை காட்டுகிறார்கள், அன்பை வெளிப்படுத்துகிறார்கள், என்னவென்று எனக்கு புரியவில்லை. இன்னொரு பக்கம் நான் சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், ராஜஸ்தானுக்கு வழி கேட்டால் ராஜஸ்தானுக்கு உள்ள வழியை தான் சொல்ல வேண்டும், சம்மந்தம் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு போகக்கூடாது. சிஏஏ சட்டம், என்பிஆர் சட்டம் என்பதெல்லாம் இந்த நாட்டுடைய மக்களுடைய வாழ்வுரிமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை என்பதை நாம் சுட்டி காட்டுகின்றோம். திரும்ப திரும்ப நாங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம், மக்கள் ஆதரவு அளித்து விட்டார்கள் என்று சொன்னால், நாட்டிலே எத்தனையோ சர்வாதிகார அரசுகள் பெரும்பான்மைவாதத்தின் பெயராலே தங்களுடைய வெற்றியை உறுதி செய்து கொள்கின்றன. அதற்காக அவர்கள் சொல்வதெல்லாம் நியாயமாகிவிட முடியுமா? அதாவது வலிந்தவன் சொன்னதெல்லாம் நியாயமாகிவிடுமா என்று கிராமத்தில் பேசுவார்கள். அப்போது நான் இதை நியாயத்தை பார்க்க வேண்டும், மனசாட்சியோடு இதை சிந்திக்க வேண்டும். நாம் என்ன சொல்கின்றோம், மதத்தை பார்க்காதீர்கள், மனிதநேயத்தை பாருங்கள். இதுதான் எங்களுக்கு ஒரே கோரிக்கை. சரி, திரு ஸ்ரீராம், இப்போ ஏற்கனவே பல சட்டங்கள் இருக்கு, இதில் ஊடுருவல்காரர்களை முறியடிக்க அப்படின்னு சொல்றீங்க. ஏற்கனவே பல சட்டங்கள் இருக்கு, கண்காணிப்பு அமைப்புகள் இருக்கு, அதை பலப்படுத்தாம இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து திருத்தத்தை கொண்டு வர்றதுங்கிறது வந்து இஸ்லாமியர்களையும் குறிப்பா ஈழத் தமிழர்களையும் சேர்த்து வஞ்சனை செய்யக்கூடிய இல்ல அவர்களை ஓரங்கட்டக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொன்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்ப ஈழத் தமிழர்களை வந்து நான் இங்க கொண்டு வரலங்கண்ணா, முக்கியமா பேசக்கூடியது வந்து இங்க வந்து இஸ்லாமியரே எடுத்துக்கங்க. அத்னான் ஈழத் தமிழர்களை கொண்டு வரக்கூடாதுங்கிறீங்க? இல்ல, நான் உங்ககிட்ட முதலே சொல்லிட்டேன், நான் ஈழத் தமிழருக்கு கண்டிப்பாக போராட வேண்டும், வேண்டும், அத்தகைய சட்டம் ஒன்று வேண்டும்னு சொல்லியாச்சு. அதை பத்தி நாடாளுமன்றத்தில் வந்து பேச முடியாது.
முப்பத்தி ஒன்பது முப்பத்தி எட்டு பேர் திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, இவங்களை அனுப்பிச்சிருக்காங்க. திமுக நாடாளுமன்றத்தில் முதல்ல திரு ரவிக்குமார் அவர்கள் கூறினார், அவர் கூறினது கரெக்ட், 3.44% தான் வெஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்தாங்க, 14.23% வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்தாங்க, இன்றைக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க, 1.44. எப்படிங்க உலகத்துல ஜனத்தொகை ஏறிக்கிட்டு இருக்கும் போது ஒரு இந்திய தொகை மட்டும், இந்து தொகை மட்டும் பாகிஸ்தான்ல குறையும்னா அது எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? அதே சமயத்துல பாருங்க, திரும்ப சம்பந்தம் பேசிக்கிட்டு சார், சார் அந்த உண்மையை கண்டறிய ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் டீமே நம்ம இந்தியாவில இருந்து அனுப்புவோம், சர்வதேச பத்திரிகையாளர்கள் இணையட்டும், உண்மையை நாட்டு மக்களுக்கு சொல்லட்டும், ஏத்துக்கொள்வோம். இப்ப உள்ள பிரச்சனையை பத்தி நீங்க பேசுங்க. நீங்க சரி ஸ்ரீராம், நேரம் கிடக்குறோம், நிறைவா. அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க பாகிஸ்தான்ல இந்துக்கள் பர்சிகியூஷன் ஆகிட்டு இருக்கு சார், இவங்களுக்கு மதம் பிடிச்சு இதை நிறுத்த வேண்டும். இவங்களை மாதிரி அதை உட்காந்து வாதம் பண்றதுல பேசு சார். தயமுடன் சார், நிறைவா முடிச்சிடலாம். உட்காந்து பேசுற மதம் பிடிச்சு போய் நிக்குது சார் உங்களுக்கு. சரி திரு ஸ்ரீராம் பேச முடியாது சார். சரி திரு ஸ்ரீராம், இந்தியாக்குள்ள நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை மட்டும் பேசுவோம், சிஏஏனால என்ன பலன் இருக்கக்கூடியது அப்படிங்கறத பேசாம நம்ம பாகிஸ்தான்ல இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க வந்து எப்படி சரியான ஒரு வாதம் இருக்கும்? சிஏஏனால எந்த முஸ்லிமுக்கும் பாதிப்பு கிடையாது, இந்துக்கள் ஃபாஸ்ட் ட்ராக் பண்றாங்க. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ்ல இருக்கிற இந்துக்கள் பர்சிக்யூட் பண்றவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வேணும்னா ஃபாஸ்ட் ட்ராக் பண்றாங்க. அது ஒண்ணுதான் இங்க நடக்குது. ஒரு முஸ்லீம் கூட சிஏனால இந்தியாவில பாதிக்கப்பட மாட்டார்கள், இது உறுதி. சரி, இதை உங்க நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன், பார்க்கலாம் இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி இந்த சட்டத்தினுடைய எதிர்வினை இருக்க போகுது, இல்லை சட்டம் ரத்து செய்யப்படுமா செவிசாய்க்கப்படுமான்னு பார்க்கலாம். கருத்துக்களை பகிர்ந்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. காலத்தின் குரல் உண்மை ஒலிக்கட்டும்.